ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? வடிவேல் சாருடைய காமெடிகள் எல்லாம் வின் பண்றதுக்கு என்ன காரணம்? இந்த காமெடியை அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாரு. 15, 18, 20 வருஷம் முன்னாடி நடிச்ச காமெடி கூட இன்னைக்கும் பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கும். உள்ள போய் சிரிச்சானா, வெளியில போய் மறந்தானா, இதுதான் இப்போ உள்ள காமெடி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம பண்றது காமெடி இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். அந்த காமெடிங்கிறத யோசிச்சு அது ஒர்க் அவுட் ஆகுமா சிந்திக்கிற ஆற்றல் நிறைய பேருக்கு இல்ல. நமக்கு வாய்த்த குருநாதர் வாத்தியார் நல்ல வாத்தியார், அவர்கிட்ட இருந்து தொழில் கத்துக்கிட்டோம். இல்லைன்னா இவர் கூட அவ்வளவு ஈஸியா பேச முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல டென்ஷன் ஆயிருக்காரு அவரு. அவர் கோவப்பட்டா கூட எங்களுக்கு வந்து அது சிரிப்பா தான் தெரியும். வடிவேலு சாருடைய காமெடி இன்னைக்கு வந்து எத்தனை மீம்ஸ் காலேஜ் பொண்ணுங்க பேசிட்டு போகுதுங்க. டபுள் மீனிங் வசனங்கள் நிறைய இருக்கு. உண்மையிலேயே அறுவர் பார்த்து சர்க்கார்ல வந்து விஜய் சார் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது என்கிட்ட தான் வருவாரு. ஆசோ ஆசோ எப்படின்னா கேரக்டராகவே மாறிடுறீங்க. விஜய் சாருடைய அப்பா கிட்ட வாய்ப்புக்காக வந்து அவரை பார்க்க போவேன். விஜய் சார் வந்து குட்டி பையன் குடிச்சு உங்க அப்பா இருக்காரா? விஜய் சார் எனக்கு ரொம்ப விஜயமான ரசிகர். நான் லாஸ்ட்ல அண்ணனுக்கு ஒரு உதப்பம் அப்படின்ட்டு போவேன். ஆதம் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு சிவந்தி ஷோ. உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் நான் உங்கள் முதல்ல. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து ஓப்பனிங் கட் க்ளோசிங் கட் மட்டும் தான் தருவோம் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூட இருக்க செலிபிரிட்டிஸே இன்னைக்கு ஃபுல்லா பேசிப்பாங்க. வெல்கம் டு ஷோ அண்ணா. நன்றி காலை என்ன டெலிபோன் ரஞ்சனா, எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு உங்ககிட்ட கேட்க. உங்களோட பர்சனல் லைஃப் ஆகட்டும், சினி ஃபீல்ட் ஆகட்டும், நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் க்வெஸ்சன் கேட்க போறேன் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்த இந்த காமெடி கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இப்ப இருக்க படங்கள்ல, அதாவது தனி ஜானரம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நகைச்சுவை நடிகளுக்காக இந்த ஸ்பேஸ் அப்படின்ற அளவு ஸ்பேஸ் ரொம்ப குறைஞ்சிச்சு நான் நினைக்கிறேன். இப்போ காமெடி பத்தலங்கிறீங்களா இப்போ உள்ள படங்கள்ல? ஆமா, நான் தனியா இப்போ வடிவேல் சார் ஆகட்டும், விவேக் சார் ஆகட்டும், அவங்களுக்கும் தனியா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் எங்கேயாவது மீட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது சண்டை நடந்துட்டு இருக்கும், அதை நம்மள சில் பண்றதுக்காக தனியா இவங்களுக்கு ட்ராக் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. எதனாலே நினைக்கிறீங்க? அதான் எங்க தலைவர் வடிவேல் தலைவர் இருக்கிற அவர் இல்லாம போனதுதான் காரணம். சிந்திக்கிற ஆற்றல் காமெடிங்கிற, இப்போ அந்த காமெடிங்கிறத யோசிச்சு அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற அதை சிந்திக்கிற ஆற்றல் நிறைய பேருக்கு இல்லை. இதை வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். வடிவேல் சாருடைய காமெடிகள்லாம் வின் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டாச்சுன்னா, ஒரு சீன் கொடுத்தாச்சுன்னா அந்த காமெடியை அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார். காலையில் 9 மணிக்கு வந்தாங்கன்னா சீன் கொடுப்பாங்க, அதை உட்காந்து 11:30 வரைக்கும் அதை சரி பண்ணிக்கிட்டு தான் ஷூட்டிங் போகும். இன்னைக்குள்ள காமெடி ஆர்டிஸ்ட் அப்படி இல்லை, டைரக்டர் கொடுக்குறதா நடிக்கணும் அவ்வளோதான். அந்த மாதிரி ட்ரெண்டில் போயிடுச்சு. இல்லைன்னா வடிவேல் சாரை இமிடேட் பண்ணி நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அவர் சொன்னது ஒரு பக்கம் நியாயம் சொன்னால் கூட, ஒரு பக்கம் வந்து ஒரு காலத்தின் மாற்றங்கள் தான். எதுவுமே வந்து இதுதான் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு என்எஸ்கே சார்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரபாபு சார் வந்தார், அதுக்கப்புறம் சுனிராஜ் சார் வந்தார், நாகேஷ் சார் ஆட்சி செஞ்சார், அதுக்கு தாண்டி கவுண்டமணி சார் ஒரு அரசாட்சி செஞ்சார்னு சொல்லலாம். 20-25 வருஷம் தன் கையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் விவேக் சார் வந்தாங்க. அதை தாண்டி இவங்க இப்போ உள்ளவங்க வந்துருக்குறாங்க. இவங்களுக்கான களம் கிடைக்கிறது இல்லை. காமெடிக்கான ஸ்பேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ட்ராக்குன்னு ஒரு அமைச்சு காமெடி ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இந்த காமெடி பேசப்படணும் அப்படின்லாம் இப்போ எடுக்கிறது. இந்த நேரத்துக்கு ஓகே, உள்ளே போய் சிரிச்சானா, வெளியில் போய் மறந்தானா, உள்ளே போய் சிரிச்சானா, வெளியில் போய் மறந்தானா, இதுதான் இப்போ உள்ள காமெடி ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு. எங்களுதெல்லாம் காலகட்டங்கள்லாம் ஒரு பொன்னான காலகட்டங்கள் சொல்லலாம். இன்றைக்கும் நாங்கள் நடித்த ஒரு 15, 18, 20 வருஷம் கழிச்சு முன்னாடி நடித்த காமெடி கூட இன்றைக்கும் பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்த்த காமெடி நாளைக்கு மறந்து போகும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கும் இப்போ நடிக்கிறதுக்கும் கொடுக்குற ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஒரு எனர்ஜி பத்தலை. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் முன்னாடி. காமெடிக்குன்னு ஒரு டீம் இருந்து உட்காந்து ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. இப்போ வேணாம் ஸ்பாட்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்ததுனால தான் சில இந்த மாதிரி சில குறைகள் இருக்குது. என்னடா எடுத்ததுமே இந்த கேள்வி கேட்டேன். இல்லை, ஏன்னா இப்போ உள்ள வந்து இப்போ நடிக்கிற எல்லாமே நண்பர்கள் தான். அவங்க நினச்சிக்கோ இல்லை, ஏன் இப்போ நாங்கள் நடிக்கிறதுலாம் காமெடியாக தெரியலையோ. அவங்களுக்கே தெரியும் நம்ம பண்றது காமெடி இல்லைன்னு. அவங்களுக்கே தெரியும் தெரியும், பட் இருந்தாலும் வேற வழி இல்லையா? இப்போ நம்ம கொஞ்சம் பர்சனலா பேசலாம். இரணியன் ஒரு படம், முரளி சாரோட படம், கிட்டத்தட்ட 1999 வந்து நினைக்கிறேன். 2000 கடந்து ஏன்னா பிறந்திருக்கவே மாட்டேன். சொல்லுங்க. ஒரு ஏதோ வந்து நேத்திக்கு பிறந்த பையன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. 65 வயசு எவ்வளவு ஆகுது? ரிட்டையர்மெண்ட் கொடுத்தோ பல வருஷம் ஆச்சு, இப்பதான் வெளியே போக முடியாம துவச்சிட்டு இருக்காரு. ஆதார் கார்டை பார்த்தா தெரியும் கரெக்டா. இந்த இரணியன் அந்த பீரியட்ல இன்னும் அந்த காமெடி நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் எடுத்து நாங்க ரிவைனா போட்டு பார்த்தோம்னா கூட, ஏய் இங்க இருக்காரா நம்ம முத்துக்காளை சார், இந்த மாதிரி எல்லாம் காமெடி பண்ணிருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் மீசி வச்சிருக்காரு. சோ அதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளவு அபூர்வமா இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. சோ அந்த காலகட்டத்துல அந்த ஹீரோ ஆகட்டும், நம்ம வடிவேல் சார் ஆகட்டும், உங்களுக்கு கிட்டத்தட்ட 21 வருஷம் ட்ராவல் நினைக்கிறேன். இரணியன் கேட்டதுனால எனக்கு பர்சனலா சொல்றேன்,
வைகை புயல் வடிவேல்னு ஒரு ஜாம்பவான் கூட இணைஞ்ச முதல் படம். அவர் மட்டும் அந்த இடத்துல வந்து ஏப்பா இவனா அப்படின்னு சின்னதாக ஒரு யோசிச்சிருந்தா, வின்சென்ட் செல்வா டைரக்டர் யோசிச்சிருந்தா, இன்னைக்கு வைகை புயல்ங்கிற வடிவேல் சார் கூட எனக்கு கிடையாது ஒரு 80-85-90 படம் இணையதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு முன்னாடியே நான் வந்து கவுண்டமணி சார் கூட என்னுயிர் நீதானேன்னு ஒரு படத்தில், அதில் எனக்கு இன்னைக்கு பிடிச்சது அடே அக்கோ ரொம்ப அழகா இருக்காங்க, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா, அக்கா அம்மாவனு இந்த முஞ்சியை வச்சுக்கிட்டே உனக்கு இவ்வளோ அழகு தான் படம். அந்த டைலாக் இன்னைக்கும் 20 வருஷத்துக்கு மேலாச்சு. கவுண்டமணி சார் கூட நடிச்ச என்ன அந்த பக்குவம் அப்படியே வடிவேல் சார் எனக்கு எக்ஸ்பிரஸ் ஆச்சு. ஸோ நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, 21 வருஷம் தாண்டியும் அவர் கூட அந்த நட்பும் சரி அவர் மேலே இருக்க மரியாதையும் சரி மாறாமல் அப்படியே இருக்கு. அவர்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த இரணியனில் பண்ண வடிவேல் சார் ஆகட்டும், இப்போ இருக்கிற வடிவேல் சார் ஆகட்டும், ஏதாவது ஒரு மாற்றங்கள் வயசில் வேணா ஒவ்வொரு வருஷமா ஏறிட்டு இருக்கலாம். இந்த டெம்போ இருக்கு இல்லையா, இந்த ஃபயர், இந்த சீன் நல்லா இருக்கும், இந்த படத்தோட இந்த சீன் நல்லா இருக்கணும், இந்த படத்தோட இந்த சீன் நல்லா இருக்கணும்னு ஒரு போற ரூட் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம். இப்போ உதாரணத்துக்கு இம்சரசன் 23 பிளேஸ் நடித்தேன், ராஜாதி ராஜ ராஜமார்த்தோண்ட அது நடிச்சிருக்கேன், நடிச்சு முடிச்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன். சுராஜி சார் அப்போ பார்த்து வந்துட்டாப்ல, ஏன் இந்த டெலிஃபோன் வச்சு கூப்பிடு அது நடிச்சு காமி பாருங்க பாருங்க எப்படி அப்படி ரசிப்பாருங்க வடிவேல் சார். 20 வருஷமா அவங்க கூட இன்னும் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோமே ஒரு வைகை புயலோட, இடையில வந்தாங்க போனவங்க நிறையா இருக்கிறாங்க, ஆனால் இன்னும் நாங்கள் அவருடைய நடிப்பையும் ரசிக்கிறோம் எங்களையும் மெருகேற்றிக்கிறோம். நமக்கு வாய்த்த குருநாதர் வாத்தியார் நல்ல வாத்தியார், அவர்கிட்ட வந்து தொழில் கற்றுக்கிட்டோம் வேலை கற்றுக்கிட்டோம், இன்றைக்கி அழகாக போயிட்டு இருக்கு, இல்லைனா இவர் கூடலாம் அவ்வளோ ஈஸியாக பேச முடியாது. அதனால் அந்தளவுக்கு இல்லை, வடிவேல் சாரை பொறுத்த வரைக்கும் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டில் அங்கே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படியே திரும்பி அப்படி ஒரு லுக் விட்டுட்டு போனால் கூட தெரித்தான், ஒரு அங்கே ஒரு 2 கும்பல்னாலும் தெரித்தான், எல்லாரையும் அவர் வேலை வாங்குவார். நீ அங்கே பாரு, அங்கே நீ அப்படி போ, இங்கேருந்து பார்த்து லுக் விட்டுருப்போம், அங்கேருந்து ஒன்று எரிஞ்சிட்டு போ, எல்லாத்தையும் அந்த டைமில் நடிச்சுக்கிட்டே அப்படியே வாட்ச் பண்ணுவார். பெரிய கடல் அவர். சூப்பர். உங்களுக்கு முதல் அனுபவம் வடிவேல் சார் கூட ஞாபகம் இருக்குங்களானே? இருக்கு. பகவதி படத்துல தான் ஃபர்ஸ்ட் என்ன வடிவேல் சார் கூட நடிக்க போறேன். டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சாருடைய எல்லா படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, என்ன வந்து கூப்பிட்டு வடிவேல் சார்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறாப்ல. வேற யாராவது போடுங்கப்பா, ஆ வேண்டாம் வேற யாராவது போடுங்கப்பா, வேற யாராவதா, செம டென்ஷன், ஏன் வேணாம் ஏன்னா வேணாம், ஊர் உலகமெல்லாம் 50,000 பேர் சொல்லி எத்தனை சாமி கோயிலெல்லாம் வேண்டிட்டு வந்துருக்குறேன், என்ன வேணாங்கிறீங்க? இது காமெடியா? டைமிங் வேணும், நான் டைமிங் பண்ணுவேன், எத்தனை மேடை நாடகங்கள் நிறைய நடிச்சிருக்கிறோம். என்ன என் தொழில் தாக முடியல, உடனே அவர் ஒரு டைலாக் சொல்ல, நான் ஒரு டைலாக் சொல்ல, நான் ஒரு டைலாக் ஓகே போடு 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 அப்படின்னாரு. அப்படி அதுதான் பகவதி படத்தில் நம்ம நடிச்சது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் ஏவங்கடேஷ் சார் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், உங்கள் சீனை தூக்கிட்டோம் ராஜி, அந்த இடத்துல வந்து அந்த காமெடி சீன் தேவைப்படாது, அதனால் தூக்கிட்டோம்னு. அடுத்தது அன்புன்னு ஒரு படம், அந்த படத்தில் நடிக்க போயிருக்கும்போது நீ அவன் இங்கேயா வந்துடுற அந்த சீனை தூக்கிட்டோம்ல, ஆமாண்ணே இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் ஆமி ஏண்டிட்டு வந்தேன், கவலைப்படாது இதில் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அன்பு படத்தில் அந்த சீனை வச்சார். ஓகே. அண்ணனுக்கு பிடிக்கணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்ண்ணே? இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா டக்குன்னு அவருக்கு பிடிச்சிரும், நல்லா நடிக்கணும். இந்த பந்தாங்கள் பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது, இல்லை ஒருத்தர் அறியும் பார்த்தவொடனே சார் இவர் உங்கள் கூட நடிக்காதவொடனே பார்த்தவொடனே பிடிக்கணும், அவங்க பிடிச்சதுன்னா அப்புறம் நடிக்க வைக்கிறது ஈஸி. எப்போ இந்த டைலாக் கூட அப்புறம் நீங்கள் டைமிங்கில் பேசிக்கிறோம், டைம் இல்லாமல் பேசிக்கலாம், என்ன கேட்குறேன் அடி வாங்கிட்டு பேசிக்கலாம். அது அப்புறம் இந்த மூஞ்சை வந்து சாதாரணமாக பாருங்கள், பிடிக்குமா இருக்காது, ஒரு டேக்கு இல்லை 2 டேக்கு அதில் அப்படி முடித்த உடனே அப்பாடா சரி ஓகே, அதுக்கப்புறம் தான் அவர் யோசிப்பார் ஓகே பண்ணுறான் அப்படி தான். இது சர்க்கார் படம் பண்ணினேன், சர்க்காரில் வந்து விஜய் சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது என்கிட்ட தான் வருவார், ஒன்றும் பெரிய டைலாக்லாம் கிடையாது, ஆனால் 8 நாள் எடுத்தாங்க அந்த சீனு. ஃபஸ்ட் நாள் வந்தார் விஜய் சார் வந்தார், ரெண்டு சொன்னாங்க, அது மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணி நாங்கள் ஒரு 3 பேர் ஒரே ரியாக்ஷன் தான் இதுதான். இல்லை விஜய் சார் அப்படி வந்தாப்பில் குட் மார்னிங் நேராக அப்படி வந்தார், இப்படி கை ஊனிக்கிட்டார், ஆசம் ஆசம் எப்படி நான் கேரக்டராகவே மாறிடுறீங்க, எப்படி இருக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் விஜய் சாருடைய அப்பா கிட்ட வாய்ப்புக்காக வேண்டி அவரை பார்க்க போவேன், விஜய் சார் வந்து குட்டி பையன் பிடிச்சி உங்கள் அப்பா இருக்காரா அப்படி முறுக்கிட்டு ஓடிடுவாப்புல, பிடிச்சி இழுப்பேன் பேச மாட்டாப்புல, அந்த விஜய் சாரை இன்னைக்கு அடி டைப் எடுக்கிறேன், விஜய் சார் ஃபேன் அப்படி ரசிப்பேன் ரசிப்பேங்க, 8 நாள் வந்து நடிக்கிறத விட அவரை பார்த்து நமக்கே இவ்வளவு ஆசை இருக்குல்லாம், ஐயோ ரொம்ப பிடிக்குங்க எனக்கு விஜய் சார். இவர் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு 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 நடிகர், நாம வந்து சின்ன நடிகர் சந்திரமகி ஷூட்டிங் நான் போயிட்டேன், அது தமிழில் பண்ணுறதுக்கு போயிருக்கேன், ஒரு 5000 கரோடு நிற்கிது, ஓப்பனிங் ஃபைட்டு சிவாஜி கார்டன்ஸில் எடுக்கிறாங்க,
பார்த்த 5000 பேர் கிரௌண்ட்ல வந்து அங்க நிக்கிற ஒரு வணக்கம் பண்ணி வணக்கம் உங்கள்தான் யாரையும் சொல்ற உங்கள்தான் வர 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 நேரம் வந்தாரு. எல்லாம் அப்படி விளையிட்டா பயந்துட்டாங்க. என்ன நேரம் வந்தா எப்படி இருக்கும் விளையிட்டாங்க. நேரம் வந்தாரு கை கொடுத்தாரு, நல்லா பண்றீங்க, நல்லா வரணும். பார்த்துக்கள் அந்த அப்ளிகேஷன் ஏதாவது ஞானம் யானை ஞானம் யானை அது இன்னும் நாளை பேசுவோம். விஜய் சார், ரஜினி சார், சந்திரமுகி இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு நம்மளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் நம்ம கிடைச்ச அங்கீகாரம். அவள் தான் ஞானம் யானை. அந்த சீன் சங்கர் சார் மூலமாக ரசிக்கப்பட்டு அது சிவாஜியில் கூப்பிட்டு கருப்பு போனோம்னா என்ன கருப்பாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டு வா நான் சொல்கிறேன்னு கூப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் அவர் பக்கத்துலேயே உட்கார்ந்து ஒரு வாய்ப்பு உண்மையிலேயே கிடைச்சது. அது சந்தோஷமான விஷயம். சூப்பர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் வடிவேல் சார் கூட பர்சனலாக ஒர்க் பண்ணுறப்பையும் சரி இல்லை பொதுவான ஒரு ஷூட்டப்பையும் சரி எங்கேயாவது ஒரு டென்ஷன் ஆகிருக்கார் அவர், இதுக்காக கோவப்படுவார் இல்லை இந்த மாதிரி ஒரு ஷூட்டில் கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கா? நான் ஒரு தடவை நடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வாய்ப்புக்காக வேண்டி வந்தான். இந்த டைலாக் பார்த்துக்கிட்டு இருந்தார், திடீர்னு கல் எடுத்துகிட்டு ஓடுறாரு. என்னன்னு கேட்டாச்சுன்னா 500 டேக்கு காலையில் ஆரம்பித்தது சாயங்காலம் வரைக்கும் அவசியே எடுத்துக்கிட்டு இருந்தோம். நேற்றுக்கு இன்னைக்கு சான்ஸுக்கு திருப்பி வந்திருக்கிறான் அப்படின்ட்டு ஓடல. யார் ஓடுறதே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பெருசாக கோவப்படல, அது அவர் கோவப்பட்டால் கூட எங்களுக்கு வந்து அது சிரிப்பாக தான் தெரியும். எந்த இடத்துல வந்து நார்மலாக இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னா ஒரு பேப்பரை கொண்டு கொடுத்து ஆனால் இதானே சீனு டேக் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கோவம். ஏன்னா படிச்சு பார்ப்பாரு சீன் நல்லா இருக்காது, டேக் போகலான்னா எப்படி போக முடியும்? அதாவது கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் மெருகேற்றிக்குவோம். சரி பண்ணி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அந்த நேரத்தில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகிறானோ அந்த காமெடி நல்லா இருக்கும். ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே அவரே உட்காந்து எழுதுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எழுதுறதுலாம் கிடையாதுங்க, அந்த வாயை திறந்தாருலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் தனி ஒரு காமெடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மனிதன் தனியாக யோசிக்க முடியாது. ஒரு நால்வருடைய கருத்து தேவைப்படும். ஆனால் ஒரு கோயிலுக்கு போனேன் அடி வாங்கினேன்னு சொன்னால் கோயிலுக்கு போய் ஏதாவது வம்பளித்து அடி வாங்கினா நிறையா பேர் இருப்பான். ஆனால் விதவிதமாக அடி வாங்கிப்பான் இல்லையா? நீங்கள் ஒரு சைடில் அடி வாங்கியிருப்பீங்க, இவர் ஒரு சைடில் அடி வாங்கியிருப்பேன், நான் ஒரு சைடில் அடி வாங்கியிருப்பேன். இந்த நாளையும் உட்காந்து பேசி அதில் நல்லா அடி வாங்கினதும் ஏன் அந்த மாதிரி ஒரு ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி நடைமுறையில் சாதாரண விஷயத்தை தான் காமெடியாக வரும். எந்த காமெடி வேணாலும் நீங்கள் எடுத்துக்காங்க, சாதாரண விஷயங்கள் தான். அதான் அவர் கிரியேட் பண்ணி அது அந்த ட்ராக்கிங் பண்ணும்போது பண்ணுறது. ஓகே, இந்த பெரிய ஆக்டர்ஸ்லாம் அவர் அடி வாங்கியும் சிரிக்க வச்சுருக்காரு. இப்போது அவர் கூட நீங்கள் பண்ணுறப்பையும் உங்கள்கிட்ட வாடா போடலாம் கூட பேசியிருக்கீங்க, என்ன கேட்காம சிரிப்பை கொடுத்துருவானாவே அப்படின்ற. ஸோ அதெல்லாம் எப்படி சிரிச்சுக்கிட்டே ஏற்று போகிறா? இல்லைடா நீங்கள் இது பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தானே நீங்கள் தைரியமாக பேசுங்கன்னு அவரே கம்பெனி போனால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது இல்லை. ஒரு சின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன சண்டையில் பேசுறது இல்லை. கொஞ்ச நாள் அந்த சீன் நடிக்கும் போது ஒன்று சேர்க்கிறீங்க கூட போய் கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸ் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வாடா போடான்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து நல்லா 80% கொழுந்த மாதிரில தோலில் தூக்கி போட்டு கொடுக்குறது, சுற்றி கீழே போட்டு சட்டையெல்லாம் கிழிச்சு விரட்டி விரட்டி அவர் சொல்லி கொடுக்குறதா அடிபடுறத கூட பற்றி கூட தெய்வம் விளையாட மாட்டார். அவருக்கு சீன் நல்லா வரணும். நீங்கள் பாருங்க, ஏங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே அப்படியே ஒழிக்க விழுவாரு பாருங்க. எப்படிங்க அதெல்லாம் அவருக்கு சீன் நல்லா வரணும். போட்டு பார்த்துட்டு அப்படி உட்காந்து பாப்பார் மாறிட்டுற. ஓகே ஓகேண்ணா. ஒரு காலகட்டத்தில் வந்து நாகேஷர் நாகேஷருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி சார், செந்தில் சார், அதை தொடர்ந்து வந்து வடிவேல் சார், விவேக் சார். இப்போ அதுக்கு அடுத்தது குவஸ்டின் மார்க்கவே இருக்கு, யார் தான் ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை தலைவரே மறுபடியும் தலைவரே மறுபடியும் வந்தால் தான் உண்டு. வடிவேலு சாரோடைய காமெடி இன்னைக்கு வந்து எத்தனை மீம்ஸு ஒன்றும் இல்லை, காலேஜ் பொண்ணுங்க பேசிட்டு போகுதுங்க, ஒரு வயசான பெரியவங்க பேசிட்டு, சின்ன குழந்தைங்க பேசுதுங்க. அதிகபட்சம் இவர் காமெடியை காமிச்சிட்டார்ல. இதுக்கு இந்த அளவுக்கு திணி போடுறதுக்கு இன்னைக்கு காமெடி ஆர்டிஸ்ட் இல்லை. உருவத்தை வச்சு செலவங்க வந்து இன்னைக்கு சினிமா உலகத்துல இன்னைக்கு இந்த படம் ஜெயிச்சிட்டான், அந்த ஜெயிக்கிற படத்துல அவன் நடிச்சிட்டான், அவனை தூக்கிப்போ, அவன் பிஸியா இருக்கிறானா, அவன் 50 படம் இருக்கிறானா, அவனுக்கு டூப்பு போட்டு நடிக்க வைப்பாங்களே தவிர, ஏன் அவனை தவிர திறமையானவனுங்க எவருமே கிடையாதா? ஏன் வேற காமெடி ஆர்டிஸ்டே கிடையாதா? இல்ல இல்ல ரொம்ப காலத்தின் கட்டாயங்க. இதே நாகேஷ் சார் அப்படித்தான் இருந்தார். திருவிளையாடல தனிமை கேட்டு நடிக்கும் போதே வந்து அவருக்காக சுவாஜி சாரே வெயிட் பண்ணி அவர் வந்து நடிக்க தான் செஞ்சார். வந்து ரெண்டு மணி நேரம் மாத்தி தான் கொடுக்க. திறமையான ஆர்டிஸ்டுக்கு ஓகே, வடிவேல் சாருக்கா, கவுண்டமணி சாருக்கா, செந்தில் சாருக்கா, பாலையா சாருக்கா, நாகேஷ் சாருக்கா ஓகே. திறமையே இல்லாம இன்னைக்கு ஒரு 4-5 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக வேண்டி டூப்பு போட்டு வேற நடிச்சிட்டு இருக்காங்களா? அது அதை நம்ம சொல்லக்கூடாது, அதை நம்ம ஏன் சொல்லக்கூடாதுங்க? நம்ம சினிமாவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் கல்யாணம் பண்ணிக்காம இன்னும் இருக்கிறான். 70 இல்ல 65 ஜெயிச்சிருவேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ட்டு ஒரு கண்ணு போச்சு, நடக்க முடியல. 70 75 ஏன்? நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் நிறைய டேலண்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வாய்ப்பு கொடுங்க. சினிமா வந்து நாம் நினைக்கிற மாதிரி வந்து கொட்டும் அப்படின்லாம் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. கொடுக்கறத வச்சு நம்ம ஓடணும். என்னைக்காவது ஒரு பொய் தட்டி ஒரு சக்ஸஸில் மாட்டோம்.
அப்போ பிடிச்சிக்கணும் அவ்வளோ. சூப்பர். அதை விட்டுட்டு நம்ம வரலே வரல வரலன்னு புலம்புறதுல நம்பிக்கை இழந்துட்டேன். எனக்கு இன்னும் ஃபயர் ஓடுறேன் நான் அவ்வளோதான். நான் கேட்க வந்த கேள்வி, தலைவர் வந்து வெயிட் பண்ணிருக்காரா இல்லை பதுங்கி பாயணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காரா, எதுக்கு வெயிட் பண்ணுறாரு அப்படின்றது அவருக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். ஒரு ட்ராக்ல வந்து புலிகேசி கொஞ்சம் ஹீரோவாக கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணதுனால அந்த ட்ராக்ல போகலாம், எல்லாம் ஆசைப்படுறது தப்பு கிடையாது, அந்த ட்ராக்ல போகலாமா அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாரு. அது ஒன்று சக்சஸ் ஆச்சு, ஒன்று கொஞ்சம் ஆவரேஜாக போச்சு. அதனால இப்போ தனியாக 2 வருஷம் ஸ்ட்ராங்காக ரெஸ்ட் எடுத்தார், உடம்ப பக்காவாக ஒரு 10-15 வருஷம் ஒரு இளமையாக கொண்டு வந்துட்டார். ரெண்டாவது சொன்னீங்க இல்லையா வெயிட் பண்ணுறது எதுக்கு, பதுங்குறாரு பாயிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு புலிகேசி மாதிரி அடுத்த ஒரு ரூட்ல பாய்வார். ஏன்னா இப்ப நம்ம பாக்குறப்பவே நம்மளுக்கு தெரியுது என்னடா இதெல்லாம் ஒரு நகைச்சுவை அப்படின்ற மாதிரி. அண்ணன் எல்லாம் புலம்புவாருங்களா என்ன பண்ணி வச்சிருக்கான். இல்ல அந்த யாரையுமே அவர் வந்து குறை சொன்னது கிடையாது. அந்த காமெடி ஆர்டிஸ்ட் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன், சொல்றது கிடையாது. அதாவது நிறைவுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை. அவர் பண்ண காமெடியே இப்போ அதே பேட்டர்ல வந்துருச்சுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு மாதிரியே பண்ணியாச்சுரா, அதே திரும்ப இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒன்றா வந்து சொல்லுவாரே தவிர வந்து சொல்லி யாரையும் வந்து குறைச்சா சொல்லு. ஓகே, உங்களோட பர்சனல் லைஃப்ல இந்த ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது வடிவேல் சார்த்தை தவிர்த்து இந்த ஒரு நடிகரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவர் கூட நடிக்கிறதாகட்டும், அவர் கூட இருந்த டைம் வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நடிகர் ஞாபகம் இருக்காங்களானே. எனக்கு அதான் சொன்னேன், விஜய் சார் எனக்கு ரொம்ப விஜயமான ரசிகர் நான். இல்லை இந்த அந்த உங்க காலகட்டத்தில் அந்த மிடில் வந்துருவோம் 80s வி கே ராமசாமி சார் இருக்கார் இல்லையா, அவர் கூட நான் நடித்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆகலை, ராயல் ஃபேமிலின்னு ஒரு படம், அவர் கூட நான் நடித்தேன். அது அது நம்ம அவ்வளோ பெரிய ஜாம்புவான் அவர் கூட நடித்த அந்த அது ஒரு பெரிய மரம் நினைவு. வடிவேல் சார் சொல்லியிருக்காரு எனக்கு ரோல் மாடல் வந்து நாகேஷ் சார் தானே. அதே மாதிரி நான் நாகேஷ் சார் கூட நடிக்கலங்கிற ஏக்கம் பொன்மடம் படத்தை வந்து சிவாஜி சாரும் ரஜினி சாரும் குட்லக் தட்டில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நடிகனா அறிமுகம் பண்ணது அந்த காமெடி ஃபைட்டர் அதிகமாக தான் பார்த்துட்டு, யாரா அந்த பையன் எப்பயாவது வீட்டுக்கு வந்தா குட்வாடா வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாரான் சிவாஜி சார். பிரபு சார்ட்ட சொன்னாரான், பிரபு சார் என்கிட்ட சொன்னார் பாரதராஜாட்டெல்லாம் போய் சார் நடிச்சிக்காங்க என்ன நடிச்சுக்க மனோகர டைலாக், யோ அந்த டைலாகில் நீ பேசினா அசிங்கமாக இருக்கும் வேறு எதாவது நடிச்சிக்கலாம் நீங்கள் பேசி கேட்டேன் எங்களுக்கு. மனோகரா உன்னை ஏன் அழைத்து வர செய்தேன் தெரியுமா, திருத்திக் கொள்ளுங்கள் தயவுசெய்து, அழைத்து வரவில்லை இழுத்து வர செய்து இருக்கிறீர்கள். என்னுடைய கட்டளையை புரிந்து கொண்டிருப்பாயின் கட்டளையாயுது கரை காண முடியாத ஆசை, பொண்ணும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்பு என்றெல்லாம் கொஞ்சி குழாவி, தங்கத்தான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி மிகுந்தவனே வீரர் வழிவந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டி தலாட்டினீரோ அவனை அந்த மனோகரனை இரும்பு கம்பியால் பிணைத்து சபை முன் நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையாதது. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் எல்லாத்தையும் பேசிக்கப்பேன் ஆனால் அப்படி ஒரு வீட்டில் போய் ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஓகேண்ணா, இப்போ இருக்க சினிமா துறையில இந்த டபுள் மீனிங் வசனங்கள் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு, ஏன்னா ஒரு குடும்பத்தோடவும் சரி அண்ட் அவங்களாம் ரொம்பவே பார்க்கறது கம்மியாகிறது காரணம் இந்த டபுள் மீனிங் வேர்ட்ஸ் தான். ஒரு சிலர் சொல்கிறாங்க இது இப்போது மாடுலேஷன் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க இப்போது மக்கள் விரும்புகிறான்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து உண்மையிலேயே அருவறுப்பாக இருக்குது. ஃபேமிலியோடு சேர்ந்து போய் உட்காந்து பார்க்க முடியல, கிட்டத்தட்ட வந்து அப்பாவும் பிள்ளையும் பார்க்கலனா கூட பரவாயில்ல, புருஷன் முன்னாடியுமே போய் உட்காந்து பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அதில் வல்கரான டைலாக்குகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வருது. மரணம் எல்லாம் மாற்றிக்கணும் கண்டிப்பாக, அவள் தான் வந்து நம்ம சொல்ல முடியாது, நம்ம உள்ள டீப்பாக போக முடியாது. கண்டிப்பாக இது மாறணுன்னே அண்ட் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் உள்ள படங்கள் நிறைய இருக்கணும், இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை நீங்கள் நினச்சிருக்கீங்களா? 50 to 80 வரைக்கும் உள்ள வாழ்க்கை காலம் தான் வந்து உண்மையிலே சினிமாவுக்கான பொற்காலம் கண்டிப்பாக. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு தான் சொல்லலாம், 80 to 90 வரைக்கும் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, பட் நல்லா இருந்தது சினிமா சினிமா மாதிரியாக இருந்தது. அது 90 to 2000 வரைக்கும் பரவாயில்லப்பா சினிமா நல்லா இருக்கு அப்படின்னு, 2000 அப்புறம் சினிமாவா இருக்கு 2010 அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா இருக்கு. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சா இதுக்கு மேலேயும் நம்ம கலைப்பயணத்தை தொடரணுமான்னு என்றைக்காக ஒரு இடத்துல நினச்சிருக்கீங்களா, கண்ணீர் விட்டு 10 வருஷம் சினிமாவுக்காக போராடி ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காம இது சீச்சி இந்த படம் புளிக்கும்னு ஊரில் போய் ஒரு டெய்லர் கடை வச்சு நிம்மதியாக 3 வருஷம் இருந்து அந்த நிம்மதி மறுபடியும் போய் மறுபடியும் சென்னையில் வந்து ஒரு ஃபைட்டர் செலெக்ஷனில் அட்டன் பண்ணி ஃபைட்டில் செலெக்ஷனில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைட்டில் வந்து ஸ்டண்ட் யூனியன் மெம்பராக சேர்ந்து முதல் படமே வந்து ஃபைட்டராக காதலுக்கு மரியாதை ஷூட்டிங் போய் 2வது படம் பொன்மனம் இளையதளகம் பிரபு சாரோட நடிகனா போறேன். அப்போ வந்து எனக்கு சினிமா வேண்டாம், எனக்கு சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு போயிட்டேன், உண்மையிலே வாழ்க்கையை வெறுத்துட்டு போயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எதில் நம்ம குறைஞ்சோம், எல்லா டைரக்டரும் நடிச்சிட்டேன் மேக்ஸிமம், சங்கர் சார்லேருந்து மணிரத்னம் சார்லேருந்து. மணிரத்னம் சார் கடல் படத்தில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவார், டெலிஃபோன் ராஜ் இங்கே வாங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க, தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்,
அடுத்த படம் நாலஞ்சு படம் பண்ணிட்டாப்புல, என்ன கூப்பிடல. அப்போ இவருடைய ஆதங்க என்ன, தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த டேட் நல்லவர், வாய்ப்பு கொடுக்கலாம் வந்து கெட்டவரா? ஏங்க நீங்களும் ஒவ்வொரு நடிகளுக்கும், அதாவது ஒவ்வொரு நடிகளுக்கும் ஒரு ஆதங்கம் உண்டுங்க. நீங்க அவருக்கு அவர் நடிச்ச படங்கள்ல ஏதாவது சீன் அவர் நடிக்க சொல்லுங்க பார்ப்போம், அவரு உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாரு. கடைசியா நான் ரெண்டு பேருக்கு சீத்து நான் கொடுப்பேன். நீங்க அவருக்கு எதனாவது ஒரு சீன் அவருக்கு நடிக்க, இவரும் நான் நடிச்ச அந்த வாத்தியார் படத்துல அந்த டைலாக் அப்படியே நடிக்க போகும். ஏய் உனக்கு முந்தி வந்தவன் நானு, எனக்கு முன்னால போய் பாக்குறியா? ஏய் அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா கைய கால எடுக்கிற முதல் ஆள் நான் தான், நான் போகாமா வேற யாரும் முன்னாடி போவோம். என் கையினால அடிமாச்சு இதுதான் இதுதான் பாத்தீங்களா. இப்போ இப்போ உங்களுடைய அந்த ஊத்தப்பம், ஊத்தப்பத்தை நீங்க சொல்லுங்க, நடிச்சு காட்டு ஊத்தப்பம். வடிவேல் பேசுவாரு, நான் எல்லாத்துக்கும் சரிங்கண்ணே 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 சரிங்கண்ணேன்பேன். லாஸ்ட்ல அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்ட்டு போவேன். பிக்காரி பயில அரை மணி நேரமா சொல்லிக்கிறேன் ஒரே லைன்ல ஊத்த பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் படுத்துறேன், அவர் வருவாரு வந்துட்டு நான் வந்து அடிபட்டு கிடப்பா. அடவர என்ன அடவர வந்துட்டு என்னன்னு கேட்காம போறீங்க? டேய் நீ நல்லா தண்டா இருக்க, ஏண்டா சூசைட் பண்ணிக்க, எங்கடா சூசைட் பண்ண? அடவர ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன், என் லவ் அவன் ஏற்றுக்கல, ஏன் தானே உன் மூச்சு எவ்வளோ லவ் பண்ணுவோம்? மாடில இருந்து குஞ்சுட்டு தலைவர, அதுக்காக என்ன கூப்பிட்டு வந்தார்? அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்தின மாதிரி நீ அவளை லவ் பண்ணி ஏமாத்தணும். ஏன்னா நீ நீ ஒரு ஜாலியில் பார்த்தா வாழ கமல் மாதிரி இருக்க. அவர் பார்க்கறது என்ன லவ் பண்ணி ஏமாத்தின மாதிரி அவளை லவ் பண்ணி நீ ஏமாத்தணும்னு சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு, சத்தியம். இவ்வளோதான். எனக்கு வடிவேல் சார் கூட நடித்த நிறைய படங்கள் இன்னைக்கு எனக்கு என்னை காப்பாற்றிருக்கு. அதில் கிட்டத்தட்ட சொன்னால் புலிகேசி இருக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு சொல்கிறது இந்த செத்து செத்து விளையாடுமா என்ன சோர் போடுது. நீங்கள் சொன்னீங்களா அது ரெண்டு ஒரு டைலாக் நான் சேர்த்து நிறையா இதில் சொல்லியிருக்கேன். என்னது ஒரே மயானக்கரையாக காட்சி அடிக்கு. அத்தே அன்னைக்கே சொன்னான் எதுக்கு ஒத்தேடி பாதையில் போகாதான், இது ஓடுற பாம்பா மிதிக்கிற வயசுன்னு. அதே மாதிரி கும்முன்னு இருட்டாக இருக்கே, என்ன பாக்கவா எதுக்கு மறந்துட்டியா? நீயும் நானும் ஒன்னா திருப்பங்கோட்டை மலை உச்சியில இருந்து குத்தி செத்து போனமே, ஞாபகம் இல்ல? செத்து ஆவியா வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், போடா நீ செத்ததை கூட மறந்துட்டியே. சரிப்பா இப்ப எதுக்க என்ன பண்ணான்ற? அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் நீயும் நானும் ஒன்னா திருப்பங்கோட்டை மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு சாரியா, அதுக்கப்புறம் நானும் குதிச்சு சாவனா, ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? சூப்பர். அண்ட் வந்து இந்த 2020 அதாவது 2020 ஆண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையா. அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஸ்பேஸ் உள்ளான படங்கள் பண்ணணும். முக்கியமாக முக்கியமாக உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஆதங்கத்தை முக்கால்வாசி இங்கே வெளிப்படுத்திட்டீங்க, இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு படங்கள் வர என்னோட எங்களோட டீம் சார்பாக உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அடிக்க போகிறாங்க அண்ணே, நன்றி நன்றி சொன்ன. கண்டிப்பாக எப்போவுமே நார்மலான ஒரு இன்டர்வியூ இல்லாமல் எப்படி வந்தீங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேட்காம நான் கேட்ட எல்லா குவஸ்டினுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ இல்லையோ. நம்ம வைகை புயல் வடிவேல் சாரோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கே அவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ என்ன நினைச்சுன்னா உங்களை சந்திக்கிற மாதிரி உங்களை வந்து எடுக்கிறாங்க உங்களுடைய டடபடி.